ஒரு சொல் அவள் முதலில் சொன்னபோது அவள் எப்போதும் வெளிப்படுத்தும் கண்டனத்தின் ஒரு வெளிப்பாடு என்றுதான் நினைத்தான். அவள் என்று நல்ல வார்த்தை பாராட்டு கூறியிருக்கிறாள். எப்போதும் குறை, எப்போதும் கண்டனம், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி சொல்வதில் பன்மை எதற்கு? நீ என்றே சொல்லிவிடலாமே. இவ்வளவுக்கும் அவன் மனவாழ்க்கை அவளுக்கு அனுசரணையாகவே இருந்து வந்ததை யாரும் அறிவார்கள். அவனுக்கு அம்மா மருமகள் வேலைக்கு போகக்கூடாது என்றாள். அவன்தான் அம்மாவின் விருப்பத்திற்கு எதிராக அவளை தொடர்ந்து வேலைக்கு போக வசதி செய்தான். அம்மா வருத்தப்பட்டு கொண்டு அவனுடைய பெரிய சகோதரன் வீட்டுக்கு போய்விட்டாள். அவனுக்கும் மனைவிக்கும் ஒரே நேரத்தில் அலுவலகங்கள் தொடங்கும். இரண்டும் வெவ்வேறு திசைகள். ஆதலால் அவள் பஸ்ஸில் போவாள். அதற்காக வீட்டை விட்டு 8:45க்கே கிளம்ப வேண்டும். அவள் சாதம் சமைத்து விடுவாள். காய்கறி மற்றும் சாம்பார் அல்லது குழம்பு அவளுக்கு தேவையான அளவுக்கு தயாரித்து சாப்பிட்டு விட்டு கைக்கும் எடுத்துக்கொண்டு போய்விடுவாள். அவன் மிகுதி வாழைக்காயையோ கத்திரிக்காயையோ வதக்கி இறக்க வேண்டும். முழு பாத்திரமும் சாம்பார் அல்லது குழம்பு தயாரிக்க வேண்டும். அவனுக்கு இருந்த ஒரு வசதி அவனுடைய மோட்டார் சைக்கிள். அவன் சாப்பாடு எல்லாவற்றையும் பாதுகாப்பாக வைத்து வீட்டை விட்டு கிளம்பும்போது மணி 8:40 தாண்டிவிடும். 9:00 சைதாப்பேட்டையை கடந்து சற்று ஆசுவாசமாக அலுவலகம் போய் சேரலாம். இல்லாவிட்டால் சைதாப்பேட்டையிலிருந்து பெரியார் சிலை வரை ஊர்ந்து கொண்டு போக வேண்டும். அவன் இப்படி அடித்து பிடித்து போக வேண்டியதற்கு அழுத்து கொண்டதே கிடையாது. இப்படித்தான் 25 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி இரு பெண்களையும் படிக்க வைத்து ஒருத்தியை அமெரிக்காவுக்கு அனுப்பி ஆயிற்று. அவனுக்கே முதுகு வலி, கழுத்து வலி, இரத்த கொதிப்பு வந்துவிட்டது. இதற்கெல்லாம் அவன் யாரையும் காரணம் சொல்லவில்லை. மனைவி எப்போது பார்த்தாலும் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவனே டாக்டரும் போக வேண்டும் என்று சொல்லி அவளை அழைத்து சென்றான். இரத்த பரிசோதனை, மனைவிக்கு சர்க்கரை நோய். அவள் அது எப்படி வந்திருக்கலாம் என்று எந்த காரணமும் தெரிந்து கொள்ள முடியாதபடி, நீங்கள் கொடுமைப்படுத்தி எனக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டது என்றாள். முதலில் அதை சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டான். சர்க்கரை நோய் மனைவியினுடைய தாயாரிடம் இருந்து வந்திருக்கலாம். அவனுடைய குடும்பத்தில் இந்த நோய்க்கெல்லாம் அவசியம் இல்லாமல் 40-42 வயதிலேயே தாய் தகப்பனார் இருந்து விட்டார்கள். இப்போது மனைவிக்கு வந்தது அவன் கொடுமைப்படுத்தியாம். கொடுமை என்ற சொல்லுக்கு அவளுக்கு பொருள் தெரியுமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலும் கொடுமைதான். புளிய மரத்தில் தலைகீழாக தொங்கவிட்டு 2 கண்களை பிடுங்குவதும் கொடுமைதான். அவன் அவளை என்ன கொடுமைப்படுத்தினான்? அவன் நினைக்க நினைக்க அவளுடைய காரணம் விபரீதமான பரிமாணங்கள் கொண்டிருப்பது புலப்பட்டது. கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவன் அவளை தினமும் அடிக்கிறான், குடித்து விட்டு வீடு திரும்புகிறான், வீட்டு செலவுக்கு பணம் தராமல் சங்கடப்படுத்துகிறான் என்றெல்லாம் நினைப்பார்கள் அல்லவா? இதில் கணவன் பேச்சு எடுபடாது. எப்பொழுதுமே அவளுக்கு வீடு திரும்பவே பயமாக இருந்தது. அவனுக்கு அதிக நேரமாகிவிட்டாலும் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று கேட்கக்கூடும். இப்போது எல்லாமே கொடுமையாக அர்த்தப்பட்டு கொள்ள வேண்டும். இவ்வளோ நாட்கள் அவன் மனதில் இப்படி ஒரு கணிப்பு இருந்திருக்கிறது, கணவன் கொடுமைப்படுத்துகிறான் என்று. இவள் அக்கம்பக்கத்தில் பக்கத்திலோ உறவினர்கள் மத்தியிலோ கொடுமைப்படுத்தும் கணவர்களை பார்த்ததில்லையா? இவளுடைய அப்பாவே வேறொரு குடித்தனம் ரகசியமாக நடத்தியிருக்கிறார். இவளுடைய பெரியம்மா மகன்கள் இருவரும் குடிகாரர்கள். வீட்டிலேயே பெரியவர்கள் இருக்கும்போதே அவர்களுடைய கோஷ்டிகளோடு குடிக்க உட்கார்ந்து விடுவார்கள். பெரியவனுடைய மனைவி வடகம் கருவடகம் பொறுத்து தந்து கொண்டே இருக்க வேண்டும். இவன் மனைவியோ என்றாவது ஒரு நாள் மாமியார் வீட்டுக்கு வந்தால் உடனே தலைவலி என்று படுத்து விடுவாள். அவனுடைய அம்மா அவனுடைய மனைவிக்கு சேர்த்து சமைத்து கஞ்சி வைத்து தர வேண்டும். அவனுடைய அம்மா அவனுடைய அண்ணா வீட்டுக்கு கிளம்பியுடன் தலைவலி ஜுரம் போய்விடும். இவன் மீண்டும் சமையலை முடித்து பாத்திரங்களை ஒழுங்கு மூடி வைத்து வீட்டை பூட்டி கொண்டு போக வேண்டும். 25 ஆண்டுகள். இவ்வளவு நாட்கள் இவள் மனதில் அவனை பற்றி இப்படியா ஒரு தோற்றம் இருந்திருக்கிறது? அவனால் நிஜமாக கொடுமைப்படுத்தப்படுவனாக இருக்க முடியுமா? அவனால் அதட்ட கூட முடியாதே. 2 குழந்தைகள் பிரசவத்தின் போதும் அவள் பிறந்த வீட்டிலிருந்து யாரும் பெரிதாக உதவ வரவில்லை. அவளுடைய அம்மாவுக்கு கால் வலி. அவள் வந்தால் இன்னமும் இம்சையாகத்தான் இருக்கும். அவனுடைய அம்மா தான் 2 பிரசவங்களுக்கும் வீட்டை பார்த்து கொண்டாள். அதிலும் 2ஆம் பிரசவத்தின் போது வீட்டுடன் ஒரு குழந்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவளை வெறும் நாட்களில்
இவள் கிட்ட நெருங்க விடுவதில்லை. உண்மையில் இவள்தான் கணவன் மாமியார் எல்லோரையும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாள். ஆனால் யார் ஒப்புக்கொள்வார்கள்? கடவுள்தான் ஒப்புக்கொள்வார். அவன் வீடு திரும்பிய போது அவன் மனைவி குழந்தைகளுடன் அவனுடைய மாமியாரும் இருந்தாள். வாங்க என்று அவனை வரவேற்றாள். கால்வலி பரவாயில்லையா? எங்கே பரவாயில்லை. இங்கே அடுத்த தெருவில் சங்குன்னி மேனன் என்று ஒரு ஆயுர்வேத வைத்தியர் இருக்காராமே, அவரையும் ஒரு தடவை பார்த்துள்ளான்னு. யார் சொன்னா இந்த டாக்டர் பற்றி? ஜலஜா தான் சொன்னான். அவளுக்கு தெரியுமா? என் அம்மாவை காட்டியிருக்கலாமே. உங்கள் அம்மா கடைசி வர நன்னா நடமாடினாளே, எம்பாடு தான் மோசமாக இருக்குது. அவனுடைய அம்மா திடீரென்று இறந்தபோது அண்ணாதான் காரியங்கள் செய்தார். இவனோ இவன் மனைவியோ துரும்பெடுத்து போட தேவையில்லை. அவன் இப்போது ஆஃபீஸ் லீவு கூட எடுக்க முடியாது என்றான். ஜலஜா ஒரு வாரம் லீவு போட்டு அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னான். அவனுக்கு ஒரு விஷயம் சற்று மகிழ்ச்சி அளித்தது. அவன் அவசர அவசரமாக சமையல் முடித்து சைதாப்பேட்டை நெரிசலில் ஒரு வாரம் சிக்கிக்கொள்ள வேண்டியதில்லை. நிம்மதி. நன்றி, வணக்கம். இது போன்ற பழைய கால செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் காத்திருங்கள் பிரதிலிபி எஃப்எம் உடன். நன்றி.